சொல்லுங்கள் குருதேவா. எனக்கு ஒரு உபகாரம் உன்னால் நடைபெற வேண்டும். அதை நிறைவேற்றி தருவாயா? சுவாமி, ஆணையிடுங்கள், செய்ய காத்திருக்கிறேன். நம்பி, உன் கையில் உள்ள இந்த ஓலைச்சுவடிகள் சாதாரண ஓலைச்சுவடிகள் அல்ல. என் ஆச்சரியர் நாதமுனிகள் அரும்பாடுபட்டு இறை அருளால் பெற்ற திராவிட வேதம் என்னும் அருளிச் செயல்களை பட்டோலையிட்டு தந்த பெரும் பொக்கிஷம். அதை நான் உணர்ந்திருக்கிறேன் குருதேவா. யோக முறைகளை தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள தங்கள் ஆச்சாரியன் உங்களை அழைத்த போது, யோகத்தால் நான் ஒருவனே பரமபதம் அடைவேன், ஆனால் பட்டோலியில் எழுதப்பட்ட ஆழ்வாரின் அருளிச் செயல்களை கற்றால் விருப்பமுற்று வருபவர்க்கெல்லாம் அளிக்கலாம் என்று மிக விருப்பத்துடன் அல்லவா இதை உங்கள் ஆச்சாரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? உங்களின் அந்த பரந்த உள்ளத்தை நான் நன்கு அறிவேன் குருதேவா. வணக்கால் நம்பி, உண்மையில் இந்த அரிய விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டேனே தவிர, என் ஆச்சாரியர் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றாமல் மனக்குறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம், நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். என் குருநாதர் நாதமுனிகள் திருநாடாகிய பரமபதம் செல்லும் முன் என்னை அழைத்து இந்த திவ்ய பிரபந்தமான திராவிட வேதத்தை பத்திரமாக காத்து தன்னுடைய பேரனாகிய யமுனை துறைவனிடம் இந்த மகத்துவத்தை கூறி தகுந்த நேரத்தில் ஒப்படைக்குமாறு கூறினார். அது மட்டுமில்லாமல் வசீகரமான தோற்றத்துடன் காணப்படும் இந்த விக்கிரகத்தை பார். இந்த அருள் வடிவம் எதிர்வரும் காலத்தில் அனைவராலும் தரிசித்து பேறு பெறும் அவதார புருஷராக வலம் வரப்போகும் மகானின் அர்ச்சா ரூபம். இதை தன் பேரனான யமுனை துறைவனிடம் ஒப்படைக்கும் பணியை என் குருநாதர் என்னிடம் ஒப்படைத்தார். ஆனால் அவரின் சிஷ்யனான இந்த உய்யக்கொண்டானின் இயலாமையும் முயலாமையும் அதற்கு தடையாக இருந்திருக்கிறது. வருந்த வேண்டாம் குருதேவா, உங்கள் விருப்பம் எதுவாகினும் என்னிடம் கூறுங்கள், அதை செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன். நம்பி, என் ஆச்சாரியர் எனக்கிட்ட பணியை நீ செய்து முடித்து என் மனக்குறையை போக்க வேண்டும். ஆஹா, நான் பிறந்த பயனை இன்றே பெற்றது போல் உணர்கிறேன். முயற்சி திருவினையாக்கும் என்றோ? உண்மைதான். ஆனால் இவற்றை யாரிடம் சேர்ப்பிக்க இருக்கிறாயோ அவர் யமனை துறைவன் என்ற பெயரை மறந்து ஆளவந்தான் என்று தான் ஏற்றுக்கொண்ட பேருக்கு தகுந்தாற்போல் நாட்டை ஆள்வதையும் பிற சிற்றரசுகளை கைப்பற்றியும் வருகிறான். அது மட்டுமா? போரும் குருதி ஆறும் அவரது இயல்பான நிலையை மறக்க வைத்துள்ளது. ஆம் நம்பி, உன் பெருமுயற்சியால் அவரை நெருங்க முடியுமா? அவர் மனதை மாற்றி என் ஆச்சாரியரின் பெருநிதியை அவரிடம் சேர்க்க முடியுமா என்ற ஐயம் எனக்குள் எழுகிறது. சுவாமி, என் முயற்சியை விட தங்கள் அருளாசி எனக்கு இருக்கும் பட்சத்தில் அக்காரியம் நிச்சயம் நிறைவேறும். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஆள வந்தாரே யமுனை துறைவனாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வீரநாராயணபுரத்தில் அவதரித்து தமது வீரத்தால் பகைவர்களை வென்று நமது நாட்டை மாட்சிமையுடன் ஆட்சி புரிய வந்தவர். எவருக்கும் அடிபணியாமல் தனக்கென தனி அரசு கொண்டவர். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கோலாகல ராஜ கம்பீர மாமன்னர் ஆளவந்தார் வருகிறார். மாமன்னர் ஆளவந்தார், மாமன்னர் ஆளவந்தார், மாமன்னர் ஆளவந்தார். அமருங்கள். அமைச்சரே, தளபதியாரே, பிரதானிகளே, இன்று நமது திராவிட நாடு போர்கள் நிறைந்த போராட்டக் களமாக மாறியிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நமது செந்தமிழ் நாடு வீர மரபர்களை கொண்ட உன்னதமான நாடு என்பது யாவரும் அறிந்ததுதான். சங்க பாடல்கள்
அகம் புறம் என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் புறப்பாடல்கள் காட்டும் வீரம் நிறைந்த காட்சிகளே இன்று வரை நம் அகத்தில் நிறைந்திருக்கிறது. ஏன், அகப்பாடல்களும் அதையேதான் பிரதானமாக கூறுகின்றன. உண்மைதான் மன்னவா. சோழ நாட்டை அரசாண்ட மாமன்னர் மீது 10 பாட்டில் இரு பெரும் பாடல்கள் பாடப்பட்டன. புறப்பாடல்கள் பலவும் உள்ளன. ஆனாலும் அகப்பாடல்களில் அங்கங்கே அந்த மன்னரின் புகழ் வெகு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மன்னர் கங்கையை கடந்து இமயம் வரை சென்று வந்ததாக வரலாறு கூறுகிறது. பாண்டிய மன்னன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியனை பற்றி அகத்துறை பாடல்களில் தானே அதிகம் பாடப்பட்டிருக்கிறது. பாண்டிய மன்னர்கள் தானே முச்சங்கம் கண்டு முத்தமிழ் வளர்த்தார்கள். ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னரும் இமயம் சென்றதை நாம் அறிவோமே. சேர நாட்டின் மாமன்னர் செங்குட்டுவன் இமயம் வரை சென்று பத்தினி தெய்வமான கண்ணகிக்கு சிறைவடிக்க கல்லெடுத்து வந்ததையும் அந்த கல்லை தமிழை பழித்த கனக விஜயனின் தலையிலேயே சுமந்து கொண்டு வர செய்ததையும் சிலப்பதிகாரம் விரிவாக பாடுகிறதே. தமிழர் மீது வீசினாய் ஒரு சொல், இப்போது தலையிலே சுமக்கிறாய் ஒரு கல்லென்று புலவர்கள் பாடினார்களே, புலவர்கள் போற்றினார்களே மன்னா. இப்படி மூவேந்தர்கள் தனித்தனி பேரரசு கண்டு மிகச்சிறப்பாக ஆட்சி புரிந்தார்கள் என்பதை அறியும் போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பேரரசுகள் ஏன் திடீரென்று நிலை குலைந்து சில நூற்றாண்டுகள் மறைந்துவிட்டன? அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனதால் தானே? பொருத்தமாக சொன்னீர்கள் மன்னவா. ஒவ்வொரு மன்னவரும் பிற நாட்டு மன்னர்களை வென்றதை கூட பெருமையாக கருதவில்லை. சேரன் சோழனை வென்றான், சோழன் பாண்டியனை வென்றான். ஒரு வேந்தன் மற்ற இரு வேந்தர்களையும் வென்று திரிபுவன சக்கரவர்த்தி என்று பெயர் சூட்டிக் கொண்டான் என்பதையே தங்களது பெரும் வெற்றியாக குறித்துக் கொண்டார்கள். அதன் விளைவு என்னவாயிற்று? நமது நாட்டிற்குள் நாகர்கள், கங்கர்கள், களப்பிரகர்கள் என்று வடதிசையிலிருந்து பலர் வந்து இங்கு புகுந்தபோது மூவேந்தர்கள் ஓரணியில் இருந்திருந்தால் அவர்களை தமிழகத்திற்குள்ளேயே நுழைய முடியாமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் சேரன் அகப்பட்டுக் கொண்டால் நமக்கென்ன என்று சோழனும், சோழன் அகப்பட்டுக் கொண்டால் நமக்கென்ன என்று பாண்டியனும் விலகி இருந்ததால் எவனுக்கும் எதுவும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. உண்மைதான் மன்னவா. தாங்கள் சொன்னது போல் தமிழகத்தின் வரலாறு சில நூற்றாண்டுகள் இருண்ட காலம் என்று குறிப்பிடும்படியாக தனது ஆற்றலை இழந்து நின்றது. ஒரு கட்டத்தில் பல்லவர்கள் தோன்றி தாங்களும் தமிழ் மரபினர்கள்தான் என்று காட்டிக்கொண்டார்கள். பேரரசு என்று சொல்லும்படி வலிமையும் பெற்றார்கள். ஆனால் விஜயாலய சோழன் மைந்தன், ஆதித்ய சோழன் பல்லவ மன்னர் அபராஜிதனை வென்று தொண்டை மண்டலம் முழுவதையும் தன் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்தான். அந்த காலகட்டத்தில் தொண்டை மண்டலத்தில் இரத்த ஆறு ஓடியது. தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான் மன்னவா. ஆனாலும் திடீரென்று தாங்கள் ஏன் இவைகளை பற்றி ஆலோசிக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை மன்னவா. அமைச்சரே, இன்று நான் இந்த அவையை அவசரமாக கூட்டியதே இவ்விஷயத்தை பற்றி ஆலோசிப்பதற்காகத்தான். ஓ, நமது நாட்டிற்கு பல அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நமது நாட்டின் மீது படையெடுத்து நமது நாட்டை அவர்கள் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சில மன்னர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் நமது ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். மன்னவா, அவர்கள் யார் என்று கூறுங்கள். நாமே அவர்கள் மீது படையெடுத்து சென்று அவர்களுக்கு பாடம் புகட்டுவோம். தளபதியாரே, வீரமான பேச்சு, ஆனால் விவேகம் இல்லையே. மன்னா, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? எதிரிகளிடம் மோதும் அளவிற்கு போதுமான படைகள் நம்மிடம் இருக்கின்றதா? யானைப்படையும் குதிரைப்படையும் தேவையான அளவிற்கு நம்மிடம் இருக்கிறதா என்ன? இல்லை அல்லவா? இப்போது எதிரிகள் நம் மீது படையெடுத்து இங்கு வந்தால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளவே முடியாத நிலையில் இருக்கிறோம். பிறகு பகைவர் மீது படையெடுத்து செல்வது எப்படி? நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதான் மன்னவா. தாங்கள் நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எதிரிகள் தங்களை தயார் செய்து கொண்டு இங்கு வருவதற்கு முன் நாம் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மன்னவா. சிற்றரசுகளின் நிலையே இப்படித்தான். எப்பொழுது எவரால் தாக்குதல் வரும் என்று சொல்லவே முடியாது.
அதனால் நம் படைபலத்தை பெருக்கிக் கொண்டு எதையும் எதிர்கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லுங்கள் பிரதானியாரே. நான் எதற்காக வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்தேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டுமே. பிரதானியார் சொன்னது போல் நாம் இப்போது சிற்றரசுதான். ஆனால் நம் மீது படையெடுத்து வருபவர்கள் மீது நாம் படையெடுத்து அவர்களை அடக்கி பேரரசு கண்டு அவர்களுக்கே சக்கரவர்த்தியாக இந்த ஆளவன்தான் அமர வேண்டும். அதற்காக நம்மை போன்ற சிற்றரசர்களை நம்மோடு இணைய ஏற்பாடு செய்யுங்கள். மன்னவா, தாங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. தங்களை பேரரசராக காணும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமானால் அதற்கு மேல் எங்களுக்கு வேறென்ன வேண்டும்? ஆனால் என்ன பிரதானியாரே, ஆனால் என்பது மிகவும் ஆபத்தான சொல்லாயிற்றே. ஏதும் செய்ய முடியாதவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தும் சொல்லாயிற்றே அது. மன்னவா, சிற்றரசர்களை அணுகி ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியில் நாம் இறங்கும் பொழுது திடீரென்று எதற்காக மன்னர் ஆளவந்தார் இப்படி செய்தார் என்று அவர்கள் யோசிப்பார்களே. அவர்களை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி கண்ட பின் அதனால் தங்களுக்கு என்ன பயன் என்று எதிர்பார்ப்பார்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை கொண்டே நீங்கள் பேரரசராகிவிட்டால் சிற்றரசர்களான அவர்கள் பேரரசரான உங்களை எதிர்க்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? நடக்காது பிரதானியாரே, நடக்காது. அதற்கெல்லாம் நான் இடம் கொடுத்து விடுவேனா என்ன? நம்மை சுற்றியுள்ள குறுநீல மன்னர்களை தந்திரமாக பயன்படுத்தி பேரரசனான பிறகு மூவேந்தர் மீதும் படையெடுத்து என் கால் பணியச் செய்வேன். அபராஜிதனை வென்ற ஆதித்ய சோழனைப் போல் அதுவே போதும் என்று அடங்கிவிட மாட்டேன். அந்த மூவேந்தர்களால் மட்டும்தான் இமயம் வரை செல்ல முடியுமா? இந்த ஆளவந்தானும் அவ்விதமே சென்று அகிலம் அனைத்தையும் வென்று உலகம் அனைத்திற்கும் ஒரே சக்கரவர்த்தி இந்த திரிபுவன சக்கரவர்த்தி ஆளவந்தான் என்று நிலைநாட்டுவேன். திரிபுவன சக்கரவர்த்தி ஆளவந்தார். 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 அடே அப்பா, அரண்மனை புறத்தோற்றமே இப்படி என்றால் உள்ளே அரசவையும் அரசர் வாழும் மாளிகையும் இன்ன பிற அரங்கங்களும் மனதை கொள்ளை கொள்வதாகத்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சுகபோகங்களை துறக்க வைத்து ஆளவந்தாரை நம் சம்பிரதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும். இது சாத்தியமா? ஆச்சாரியனின் ஆசையும் முயற்சியின் உந்துதலும் இருந்தால் நேர்மேல் நடப்பதும் சாத்தியம்தான். என் குருநாதர் எனக்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றியே தீர வேண்டும். யார் நீ? எங்கே போக பார்க்கிறாய்? நான் மன்னரை காண வேண்டும். உன்னை போன்ற அன்னக்காவடியை பார்ப்பதற்காகத்தான் எங்களது மன்னர் அவையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரோ? பிச்சை எடுப்பதற்கு தான் கோவில் இருக்கிறதே, அங்கு செல்ல வேண்டியதுதானே? எதற்காக அரண்மனைக்கு வந்தாய்? ஐயா, நான் பிச்சைக்காரன் அல்ல. ஓ, அடுத்த நாட்டு அரசர் போலும். பல்லக்கை தூரத்தில் நிறுத்திவிட்டு பாவம் நடந்தே வந்திருக்கிறார், அப்படித்தானே? நான் அரசனும் அல்ல, ஆண்டியும் அல்ல. ஆனால் ஒரு முக்கியமான காரியமாக உங்கள் அரசரை காண வந்திருக்கிறேன். தயவு செய்து எனக்கு வழிவிடுங்கள். இங்கு அரசரை பார்க்க வரும் அனைவரும் முக்கியமான விஷயம் என்று சொல்லிக் கொண்டுதான் வருவார்கள். உன்னை போல் வருபவர்களை எல்லாம் நாங்கள் உள்ளே விட்டால் நாளை நாங்களும் உன்னோடு சேர்ந்து கொண்டு எங்கு என்ன கிடைக்கும் என்று அலைய வேண்டியதுதான். நீங்கள் நினைப்பது போல் நான் எதையும் எதிர்பார்த்து இங்கு வரவில்லை. என் பெயர் மணக்கால் நம்பி. அரசரை நான் நன்கு அறிவேன். அது மட்டுமல்ல, அவருடைய பாரம்பரியத்தையும் நான் அறிவேன். சொல்லப்போனால் நானும் அவர் வழி வந்தவன்தான். அதற்கு நிரூபணமாக அவரின் இயற்பெயர் யமுனை துறைவன் என்பதும் எனக்கு தெரியும். பிதற்றாதே. காவேரியும் தாமிரபரணியும் வைகையும் பாயும் நம் நாட்டில் அரசருக்கு வடநாட்டு நதியின் யமுனையின் பெயர் இருக்க முடியுமா? எதற்கப்பா இவனுடன் வீணாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஏதாவது கூறிக்கொண்டு உள்ளே நுழைய பார்க்கிறான் இவன். இயற்பெயராம் இன்னொரு பெயராம், யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்?
நான் யாரையும் ஏமாற்றவில்லை. அவரின் இயற்பெயர் யமுனை துறைவன் என்றால் அவர் வைத்துக் கொண்ட பெயர் ஆளவந்தார். அதையும் நான் அறிவேன். அடே அர்ப்பணே, என்ன ஆணவம் உனக்கு? எங்கள் அரண்மனை முன்பே நின்று எங்கள் அரசரின் பெயரை என்ன துணிச்சலாக கூறுகிறாய்? உன் நாக்கை அறுத்து விடுவேன். உடனே இங்கிருந்து போய்விடு, இல்லை என்றால் உன்னை வேற்று நாட்டு ஒற்றன் என்று கூறி காராகிரகத்தில் அடைத்து விடுவோம். நீ இங்கிருந்து போகிறாயா, இல்லை சிறைச்சாலைக்கு போகிறாயா? ஐயா, நான் சொல்வதை கேளுங்கள். சொன்னால் கேட்க மாட்டாய். இனி ஒரு முறை அரண்மனை வாயிற்குள் வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டாய். போ இங்கிருந்து. என்னையா சமையற்காரர் நீர்? மன்னரை திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்காக அந்த பணியை செய்கிறீர் நீர்? நான் என்ன செய்வது? என்னால் முடிந்த வரையில் தினமும் துரிதமாகத்தான் சமையல் செய்து வருகிறேன். பலவிதமான காய்கறிகளை போட்டுத்தான் சமைக்கிறேன். இருப்பினும் தினமும் கத்திரிக்காயும் அவரைக்காயும் தானா, அகத்திக்கீரையும் அரைக்கீரையும் தானா? இதை விட்டால் உனக்கு வேறொன்றும் தெரியாதா என்று கூறி என் முகத்தில் தட்டை வீசி எறிகிறார். நியாயம்தானே. நீங்களும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டு பல வகையான காய்கறிகளை நீங்கள்தான் சமைக்க வேண்டும். நீங்களே சந்தைக்கு சென்று நல்ல காய்கறிகளாக பார்த்து வாங்க வேண்டும். கறிவேற்பிலையில் என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். நெல்லிக்காயை வேறு எப்படி பயன்படுத்தலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது தளபதியாரே? அரண்மனையில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் தானே சமைத்து போட வேண்டும். மேலும் புதிதாய் எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடிய வயதா எனக்கு? தட்டில் மட்டும் அடிபட்டுக் கொள்ளக்கூடிய வயதாவும் அது வயது? ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன். இனி உமது பணி அரண்மனையில் தொடர வேண்டும் என்றால் மன்னரை கவரும்படி ஏதேனும் புது வகையில் சமையல் செய்யும். நில்லுங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். யார் நீங்கள்? தற்போது உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்க வந்தவன். மன்னர் உங்களுக்கு புகழாரம் சூட்ட உதவப் போகிறவன். உங்களை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லையே. நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மன்னரிடம் என்ன பணி செய்கிறேன் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் மன்னர் எனக்கு புகழாரம் சூட்டுவார் என்று எப்படி சொல்கிறீர்கள்? தவறாக நினைக்க வேண்டாம். நீங்களும் தளபதியாரும் பேசிக்கொண்டிருந்தது என் செவிகளில் விழுந்தது. அதை வைத்துத்தான் உங்களின் பிரச்சனைக்கு என்னிடம் தகுந்த தீர்வு இருக்கிறது என்று சொன்னேன். என் பெயர் மணக்கால் நம்பி. மூலிகைகள் பற்றியும் கீரை வகைகள் பற்றியும் நிறைய அறிந்து வைத்திருப்பவன் நான். உங்கள் மன்னருக்கு பித்தம் நிறைய சேர்ந்திருக்கிறது. பித்தம் கோபத்தை தலைக்கேறச் செய்து தட்டை வீசச் சொல்லும். அதையே ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்? எத்தை தின்றால் பித்தம் தெளியும், அத்தை சொல்லுங்கள். சொல்கிறேன். அதற்குத்தானே வந்திருக்கிறேன். தூதுவளை என்று ஒரு கீரை கேள்விப்பட்டிருக்கிறீரா? அதை உணவில் சேர்த்தால் விருந்தாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். மன்னரின் கோபத்தை தணிக்க தூதுவளை கீரை தான் ஒரே வழி. அந்த கீரை எங்கே கிடைக்கும்? அதை எப்படி பக்குவமாக சமைக்க வேண்டும்? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. கவலையை விடுங்கள். அந்த கீரையை நான் கொண்டு வந்து தருகிறேன். அதை எப்படி சமைக்க வேண்டும் என்ற பக்குவத்தையும் நானே சொல்கிறேன்.